இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியினை உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நான் எஸ் எம் ரமீஸ். கடந்த சில வார காலமாக நாங்கள் இஸ்லாமும் வரலாறும் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம், தொனிப்பொருளில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு நபிமார்களது காலத்திலும் அவர்கள் வாழ்ந்த அந்த சமூகத்திலிருந்த தீயவர்கள், கெட்ட எண்ணங்களை கொண்டவர்கள், இறை கட்டளைகளை நிராகரித்தவர்களுக்கு என்ன நடந்தது, அதன் மூலம் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடங்கள் என்ன என்ற விடயங்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் நபி லூத் அலிஹிஸ்ஸலாம் அவர்களது கூட்டம் ஏன் அழிக்கப்பட்டது என்ற விடயத்தை உங்களுக்காக தரவிருக்கிறோம். இதில் வரலாற்று சான்றுகள் பல இன்னும் கூட இருக்கின்றன. பல விஞ்ஞானிகளும் கூட இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக லூத் நபியின் வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு கடல்தான் சாக்கடல் அல்லது டெட் சி என்று சொல்வார்கள். இந்த விடயங்களை தான் நாங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆய்வுபூர்வமாக வழங்க தயாராக இருக்கிறோம். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களுக்கான மார்க்க விளக்கங்களை வழங்க தயாராக இருக்கிறார்கள் பதுல ஃபஹ்மியா அரபு கல்லூரியின் அதிபர் அஷேக் ஏ எச் நௌஷாத் ஏசானி ஹசரத் அவர்கள். இன்று அவரை நாங்கள் 136வது வாரம் நிகழ்ச்சிகள் இணைத்துக் கொண்டு உங்களுக்கான மார்க்க விளக்கங்களை வழங்க தயாராக இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஹஸரத். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قال لهم أخوهم لوط ألا تتقون إني لكم رسول أمين فاتقوا الله وأطيعون وما أسألكم عليه من أجر إن أجري إلا على رب العالمين وقال نبينا صلى الله عليه وسلم اتق الله حيث ما كنت அன்பாந்த இஸ்லாமிய நேயர்களே, மீண்டும் 136வது வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் தற்காலிகமாக இஸ்லாமிய வரலாற்று சம்பவங்களை ஆதாரபூர்வத்துடன் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்துடன் முழு உலகத்துக்கும் பொதுவான சில சம்பவங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றோம். எல்லா மதங்களிலும் இது போன்ற சில சம்பவங்கள் கூறப்பட்டிருந்தாலும் குர்ஆனுடைய அத்தனை சம்பவங்கள் தெளிவானது, உறுதியானது என்பதனால் நாங்கள் அதனை சுருக்கமாக எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுபஹானஹு தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாங்கள் சென்ற வாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சில சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம். சகோதரர்களே, இந்த கிழமை லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தவ்வா பணிகளும் அவங்களோட கூட்டங்கள் செய்த அநியாயங்களும் அதனால் அந்த கூட்டங்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள், நபி அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு வெற்றியை கொடுத்தான் என்ற அந்த சம்பவ தொடரிலே இன்று நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தெளிவு காணலாம். அருமை இஸ்லாமிய நேயர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரனின் மகன் என்பதாகவும் அல்லது சகோதரருடைய மகன் என்பதாகவும் பல கருத்துக்கள் கொண்ட வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட நெருக்கத்துக்குரியவர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பி
அவர்கள் வெளியிறங்கும் போது இவர்களும் வெளியிறங்கின ஒரு நபி தோழராகும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 40 வயசை பூரணமானதுக்கு பின்னால் அவர்கள் சதூம் என்ற ஒரு பகுதிக்கு ஓர்தூன் என்று சொல்லக்கூடிய செங்கடல் சாக்கடலிலுக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஊருக்கு அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். சகோதரர்களே, அவர்கள் அந்த கூட்டங்களை பார்த்து சொன்னார்கள், இந்த காலிலும் அகூஹும் லூத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு வந்து அந்த நபி அவர்கள் சொன்னார்கள், அலா தத்தகூன், நீங்கள் பாவங்களை விட்டு விட்டு நன்மையின் பக்கம் வர வேண்டாமா? நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டாமா? அநியாயங்களையும் சிறுக்குகளையும் நீங்கள் செய்து கொண்டு வருகின்றீர்களே, நீங்கள் கொஞ்சம் உணர்வு வர வேண்டாமா? நீங்களே சிலைகளை செய்து கடவுள்களாம் மனிதர்களை ஆக்கி நீங்கள் பாவ செயல்களும் செய்து கொண்டு வருகிறீர்களே, நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? இன்னிலக்கும் ரசூலுன் அமீன், நான் நம்பிக்கைக்குரிய ஒரு தூதுவராகத்தான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்யுங்கள், எதை விட சொன்னானோ அதை விட்டு ஒடுங்கள். நீங்கள் படைத்தவனுக்கு வழிபட்டு நடந்தால் போதும். நீங்கள் நான் வந்தது பேருக்கோ புகழுக்கோ சம்பளத்துக்காக வேண்டிய அல்ல. நான் உன் கூலிகளிலிருந்தும் இதுக்காக வேண்டி நான் எதுவுமே உங்களிடத்தில் கேட்கவும் மாட்டேன், அதை நடக்க போவதும் கிடையாது. இந்நஜிரிய இந்நஜிரி, என்னுடைய கூலி அகிலத்தை படைத்த அல்லாவுக்குத்தான் என்னுடைய கூலிகள் நான் எதிர்பார்க்கின்றேன் ஒழிய உங்களிடம் இன்றி நான் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. எனவே அன்புக்குரிய தோழர்களே, இஸ்லாமிய நேயர்களே, இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தஅவா பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் செய்கின்ற அட்டுழியங்கள் பாவங்களை அவர்கள் தடுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் அல்லாஹு தஆலா வலூதன் ஆதைனாஹு ஹுக்மன் வஇல்மா, நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஞானத்தையும் மார்க்க அறிவையும் கொடுத்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கரியத்தில்லதி கானத் தஅமலுல் கபாயிர், இன்னஹும் கானு கௌம ஸௌஇன் ஃபாஸிகீன், நாங்கள் அந்த ஊரிலிருந்து அவர்கள் செய்கின்ற அந்த அநியாயங்கள் அல்லாஹ் அளித்த அந்த ஊரிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் என்பதாகவும் குர்ஆனிலே சட்ட தெளிவாக சொல்லுகின்றான். இப்போது எந்த காலத்திலும் இல்லாத ஒரு பாவத்தை அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டங்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். இந்திய நாகரீகம் நிறைந்த காலத்திலையும் அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் எந்த கூட்டத்தை அவர்கள் அல்லாஹ் அளித்தானோ அல்லாஹ் அவர்களை நாசமாக்கினானோ அதே நாகரீகம் என்ற பெயரில் இன்றும் கூட ஆண் புணர்ச்சிகளை பரவலாக்க வேண்டும், பெண் திருமணம் முடிப்பதை பரவலாக்க வேண்டும் என்று இன்று ஆங்காங்கே சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்பர்களே, இஸ்லாமிய நேயர்களே, தன்னுடைய கூட்டத்துக்கு சொன்னார்கள், நீங்கள் ஆணும் ஆணும் சேர்ந்து செய்கின்ற புணர்ச்சியை கொண்டு வருகிறீர்களா? மா சபக்க கும்பிஹா, இவ்வாறான ஒரு கெட்ட பாவத்தை உங்களுக்கு முந்தைய சமுதாயம் செய்யவில்லையே, உங்களுக்கு தான் அல்லாஹ் பெண்களை தந்திருக்கிறான், எனவே உங்கள் பெண்களை கொண்டு நீங்கள் ஆசையை தீக்காமல் நீங்கள் ஏன் ஆண்கள் மூலமாக உங்கள் ஆசையை தீக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் உங்கள் மனைவிமார்களை விட்டு விட்டு ஆண்களை நீங்கள் ருசிக்காக உங்களுடைய இன்ப சுகத்துக்காக நீங்கள் ஆக்குகின்றீர்களா என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான்.
ஆனால் அந்த கூட்டத்துடைய விட என்னவா இருந்தது தெரியுமா? நபி அவர்கள் சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களை நீங்கள் இவ்வாறு இன்பத்திலே மூழ்கிக்கிற ஆண் புணர்ச்சியிலிருக்கிற இன்பத்தை நாங்கள் ருசித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என்றால் நான் உங்களை உங்கள் எங்கள் கிராமத்திலிருந்து வெளியாக்கி விடுவோம் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு தஆலா எவ்வளவுதான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்துக்கு ஆண் ஆண் புணர்ச்சிகளை விட்டு விடுங்கள், ஆண் ஆண் புணர்ச்சிகள் மூலமாக இன்பத்தை தேடுவது இது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியது, இது அல்லாஹ்வுடைய தண்டனை கொண்டு வந்துவிடும் என்று சொன்னவுடனே அந்த கூட்ட மக்கள் பெருமையின் காரணமாக கர்வத்தின் காரணமாக ஆணவத்தின் காரணமாக, நபியே நீங்கள் உண்மையை சொன்னால் நாங்கள் உங்களுக்காக ஊரை விட்டு வெளியாக்குவோம் நாட்டை விட்டு வெளியாக்குவோம் என்று கஞ்சனம் தீட்டிக் கொண்டு பேசினார்கள். சகோதரர்களே பெரியவர்களே, இது முழு உலகத்துக்கும் ஒரு படிப்பினை. இன்னொரு மதத்தை இல்லாமலாக்க இன்னொரு மதத்துடைய கலாச்சாரத்தை நீக்குவதற்கு யாரெல்லாம் முன் வருகிறார்களோ இவர்கள் யாவரும் இந்த உலகத்திலே நிம்மதியாக இருந்த சரித்திரம் கிடையாது. மத சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும், கலாச்சாரங்கள் நிறைவேற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் அவர்களே. இன்னொரு கலாச்சாரம் என்பது இன்னொரு மதத்துடைய கலாச்சாரம் என்பது நீங்கள் நினைப்பதை போன்றவருடைய அல்ல. இஸ்லாமிய கலாச்சாரம் மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் அல்ல, அது இறைவனால் படைத்தவனால் நபிமார்களால் மலக்குமார்களால் உருவாக்கப்பட்ட அந்த கலாச்சாரத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு முனைந்தால் நாங்கள் சம்பவங்கள் குர்ஆன்ல தெளிவாக அல்லாஹ் சொல்லிக்கிறான். அவர்கள் என்ன செய்வார்கள்? நாட்டை விட்டு வெளியே வைக்குவார்கள், உங்களை துன்புறுத்துவார்கள், உங்களை பொய்ப்பிப்பார்கள். ஆனால் நபிமார்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? இவர்கள் எவ்வளவு கத்தினாலும் இவர்களுக்கு எந்த அநியாயம் செய்ய வேண்டும், அடிக்க வேண்டும், இவர்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று யோசிக்கவில்லை சகோதரர்களே. அந்தந்த நபிமார்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை சொல்லும் போது அவர்கள் வெறுத்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹ் எச்சரிக்கையை கூட அவர்கள் பகுதி பண்ணி பேசினார்கள், அசிங்கமாக்கி பேசினார்கள் சகோதரர்களே. ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதுக்குமே அசையவில்லை, அவர்கள் யாரிடமே உதவி கேட்கவும் இல்லை. அவர்கள் செய்கின்ற அத்தனை அநியாயங்களையும் அல்லாஹ்வுடன் தான் முறைப்பாடு செய்தார்கள். அவர்கள் கால ரப்பி இந்த அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் செய்யக்கூடிய இந்த கூட்டத்துடைய எதிராக எனக்கு உதவி செய்வது ரஹ்மானே என்று அந்த அநியாயம் புரிந்த உண்மையை சொன்னதுக்காக அநியாயத்தை செய்ய வந்த அந்த மக்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடன் தான் பிரார்த்தனையை புரிந்தார்கள், அல்லாஹ்வுடன் தான் அவர்கள் கையை ஏந்தினார்கள். அன்பர்களே நண்பர்களே, எந்த காலத்திலே நாங்கள் ஒவ்வொரும் விழிப்புணர்வு அடைய வேண்டும். எங்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரம் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட கலாச்சாரம், தீனுக்கு சொந்தமானவன் அல்லாஹ்தான். அல்லாஹ்வை சொல்லிவிட்டான், இது எனக்கு சொந்தமான மார்க்கம் என்று சொல்லிவிட்டான். அவன் கடைசியாக கடமையாக்கின மார்க்கம் இதை மார்க்கமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எனவே இதுதான் உண்மையான விடயம். இவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் அல்லாஹ்விடமே முறைப்பாடு செய்ய வேண்டும் சகோதரர்களே. இந்த இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு இஸ்லாத்தை சட்டங்களை இல்லாமலாக்குவதற்கு எத்தனைவர்கள் முனைந்தாலும் இந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து நாங்களும் உறுதி கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். இதுதான் உண்மையான சத்தியம் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இப்போது இவர்கள் அநியாயத்தையும் அட்டுழியத்தையும் செய்து கொண்டு வரும் போது உண்மையை சொன்னால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரட்டி அடிக்க முனைந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் தெரியுமா சகோதரர்களே பெரியவர்களே? மூன்று நபியும் மலக்குமார்களை இறக்கி வைத்தான். அழகான வாலிப தோட்டத்திலே மூன்று மலக்குமார்கள் வந்தார்கள்.
வந்து லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனைவி கூட அந்த எதிரி மக்கள் அந்த இஸ்லாத்திய துரோகிகளுக்கு உதவியாக இருந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களும் நரகத்துக்கு சொந்தமானவர்களாகத்தான் இருந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் எதையும் கணக்கெடுக்கவில்லை சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா மூன்று மலக்குமார்கள் அனுப்பினான். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தார்கள். அவர்கள் ஆற்றிலே தண்ணீர் சுமக்க வரும்போது இந்த மூன்று வாலிபர்களையும் கண்டார்கள். எங்களுக்கு தங்குவதற்கு இடம் கிடைக்குமா என்று அந்த மலக்குமார்கள் கேட்டவுடனே, ஆம், உங்களுக்கு இவர்கள் அந்த பெண்கள் நிலைமையை புரிந்தவர்கள். அவர்கள் ஆண் புணர்ச்சியிலே உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள். இவர்களை கொண்டு வந்தால் இவர்களையும் புணர்ந்து விடுவார்களோ என்று அச்சம் கொண்ட அந்த லூத் அலைஹிஸ்ஸலாமோட பெண் பிள்ளைகள் ஓடோடி சென்று தன் அருமை தகப்பனுடன் பேசுகிறார்கள். அருமை தந்தையே, இவ்வாறு நாங்கள் மிக அழகான மூன்று பேரை கண்டோம். இது போன்ற அழகை நாங்கள் யாருமே கண்டதே கிடையாது என்று சொன்னவுடனே, அன்பர்களே நண்பர்களே, இரவோட இரவாக வந்து இவர்கள் தங்குவதற்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். அந்த நேரம் இவர்கள் ஒவ்வொரு ஊடாக சென்று யாராவது வாலிபர்கள் வந்திருக்கிறார்களா, யாராவது பிரயாணிகள் வந்திருக்கிறார்களா, பிரயாணிகள் சாமானை கொண்டு வரும் கட்டி சாதங்களை பறித்து திம்பதுதான் இவர்களுடைய தொழிலாக இருந்தது. அநியாயத்தை செய்தார்கள். இஸ்லாமியர்களுடைய அந்த பொருளாதாரத்தை இல்லாமலாக்கத்துக்கு முன் வந்தார்கள். சகோதரர்களே, யாராவது விருந்தாளர்கள் வந்தால் அவர்களை கெடுக்கும் முன் வந்தார்கள். இவ்வாறு அநியாயம் செய்தவர்களை பார்த்து அவர்கள் கவலையோடு இருந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்போது மூன்று மலக்குமார்களும் வந்த நேரத்திலே அவர் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது உண்மையிலே மலக்கு என்பதை தெரியவில்லை சகோதரர்களே. அவர்கள் விருந்தாளர்களை மூணு நாள் தங்க வைத்தார்கள். மூணு நாள் தங்க வைத்து வீட்டை கவனிக்கும் போது மனைவி அந்த விடயத்தை போய் வெளியிலே சொல்லிவிட்டால், வெளியிலே அழகான பிள்ளைகள் மூணுவர் வந்திருக்கிறார் சொன்ன உடனே காம பிசாசிகளான இந்த லூத்துடைய கவுன்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் வாலிபர்கள் இவர்களை ருசி பார்க்க வேண்டும், ரசம் பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்து, ஏ லூத்தே, உன்னுடைய வீட்டில் இருக்கும் அந்த அழகான வாலிபர்கள் அனுப்பி விடுவாயாக, எங்கள் ஆசைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் பெண் பிள்ளைகளை நீங்கள் திருமணம் முடித்துக் கொண்டு இன்பத்தை அனுபவிங்கள் என்று சொன்னையும் கூட அவர்கள் அசையவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, எங்களுக்கு இந்த பெண்ணிலே எந்த ஒரு ஆசையும் இல்லை, எங்கள் ஆசையெல்லாம் நாங்கள் ஆண்கள் மூலமாக தான் நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள் சகோதரர்களே. இப்போது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலைப்படுகின்றார்கள், எனக்கு சக்தி இருந்தால் இவர்களை நான் அடித்து விடுவேனே, நான் இவர்களை இல்லாமலாக்கி விடுவேனே என்று அவர்கள் கவலை கொண்டார்கள். என்ன செய்ய, சக்தி இல்லாத காரணத்தினால் அவர்கள் கவலையோடு இருந்தார்கள் சகோதரர்களே. இப்போது மீண்டும் மீண்டும் கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்மையை இப்போதுதான் சொல்லுகின்றார்கள். ஏ லூத்தே அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் என்ன செய்யுங்க, பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நாங்கள் யார் வேற யாரும் இல்லை, நாங்கள் தான் மலக்குமார்கள் வந்திருப்பது, முக்கியமான மலக்குமார்கள் வந்திருக்கிறோம், நீங்கள் என்ன காலு யா லூத் இன்னா ருசுலும் ரப்பிக், நாங்கள் தான் உங்கள் ரப்புடைய தூதுவர்கள். காலு யா லூத் இன்னா ருசுலும் ரப்பிகளை யசிலு இலைக்க பஸ்ரி பி அஹ்லிக பி கித்ரின் மினல் லைலி வலா யல்தஃபித் மின்கும் அஹதுன் இன்ன அம்ரஅதக இன்னஹு முஸீபுஹா ما أصابهم إن موعدهم الصبح أليس الصبح بقريب ملك ماركل சொன்னார்கள், யா லூத், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இன்னா ருசுல ரப்பிக்கே, நாங்கள் உங்கள் ரப்புடைய மலாய்க்கமார்கள் தான் வந்திருக்கிறோம். நாங்கள் உன் பக்கம் அவர்களை கிட்ட நெருங்கி விட மாட்டோம். நீங்கள் இரவாக இரவாக சென்று இரவில் ஒரு பகுதியில் இருந்து நீங்களும் உங்கள் மனைவியை விட்டு விட்டு உங்கள் பெண் குழந்தைகளையும் நீங்கள் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். நீங்கள் உங்களை திரும்பி பார்க்க வேண்டாம் இல்லம் ரத்தக்க உங்களுடைய பெண் மனைவியை அன்றி இன்னஹு முசீபுஹா அவளும் அதை சேர்ந்தவர்கள் மா அஸாபஹும் இன்ன மௌஇதஹும் சுபு
காலை வரைக்கும் தான் இவர்களுக்கு டைம் இருக்கிறது. காலையானவுடன் இவர்களுடைய தண்டனை ஆரம்பமாகிவிடும் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள். மூசி லூத் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் கலவை கவலைகள் நீங்குகின்றது. அன்பர்களே நண்பர்களே, இப்போது அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் செய்த இஸ்லாத்துடைய சட்டங்களை மீறி மிதித்த இஸ்லாத்துடைய சட்டங்களுக்கு கலாச்சாரங்களுக்கு அடியோடு இல்லாமக்கின்ற கங்கணம் கட்டிய அந்த கொடியவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? இதுதான் கடைசி பாயிண்ட். அல்லாஹு தஆலா கூட அல்லாஹ் உதவி செய்தவர்கள், அல்லாஹ்வை நம்பினவர்கள் சோதிக்கப்பட்டாலும் கேவலப்படுத்தப்பட்டாலும் அல்லாஹ் இறுதியிலே கைவிடுவது கிடையாது. சகோதரர்களே, அன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இனிய நெஞ்சங்களே, இப்போது அல்லாஹு தஆலா என்ன செய்தான் தெரியுமா? அந்த மலக்குமார்களை தூண்ட வந்த ஒருவனை ஊதினார்கள். அவனுடைய கண் கட்டி போய் விட்டது. இப்போதை மூசை லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை மன பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். காலை ஆகிறது சகோதரர்களே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த மலக்குமார்கள் கீழே இருந்த பூமியை மேலே தூக்கி, மேலே இருந்த பூமியை கீழே ஆக்கி, சகோதரர்களே, சுடுபட்ட செங்கற்களை வானத்திலிருந்து பொழிய செய்து அவர்களுடைய ஒவ்வொரு பேரும் அந்த செங்கற்களிலே அல்லாஹ் பேரை பதிவு செய்தான். அப்துல்லா அப்துல் மலிக் உதாரணத்துக்கு அந்த கல் அவருடைய தலையில விழும். எங்கிருந்தாலும், என் மூளையில் இருந்தாலும், எந்த முறுக்கில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சோதனை வந்தால் யாரும் தப்பிக்க முடியாது. பம்பர்கள், கர்வம் காட்டினவர்கள், நான் தான் என்று சென்னவர்கள், இவர்கள் எல்லாம் செத்து மடிந்து போன சம்பவம் தான் குர்ஆன்ல தெளிவாக அல்லாஹ் எங்களுக்கு படிப்பினைக்காக சொல்லி காட்டுகின்றான். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சமுதாயத்தையும் நான் முன்வைத்து சொல்கிறேன், யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம், யாரும் யாரும் யாருடைய கலாச்சாரத்திலே கை வைக்க வேண்டாம். இந்த நாட்டிலே மூன்று மதங்களும் இருக்கிறோம். ஒவ்வொரு மத சுதந்திரம், மத சுதந்திரத்தை பற்றி நாங்கள் எல்லா நாடுகளிலேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மதத்தில் உள்ளவர்கள் அந்தந்த சட்டங்களை செய்வதற்கு யாரும் தடை போட முடியாது சகோதரர்களே. இது ஒரு மனிதனுடைய சுதந்திரம். எனவே நாங்கள் அவ்வாறு யாரும் மறுத்து விழுந்தால், எங்களை சுதந்திரத்துக்கு தடையாக யாரும் வருவார்கள் என்றால், நாங்கள் அல்லாவிடம் கரம் ஏந்துவோம், அல்லாவிடம் கையேந்துவோம். நாங்கள் அல்லாவை நெருங்கின்ற காலம், நாங்களும் வெறுமன வெறுமன ஜும்மாவும் இல்லாத காலத்திலே நாங்கள் அல்லாவை மறந்து விட்டோம், அல்லாவை திக்ரை மறந்து விட்டோம், அல்லாட குர்ஆனை மறந்து விட்டோம், அல்லாட திக்ரை மறந்து விட்டோம், இஸ்திஃபாரை மறந்து விட்டோம். எனவே அந்தந்த நபிமார்கள் யாரிடம் உதவி கேட்டார்? எனக்கு நீ உதவி செய்வாயாக, இவ்வாறுதானே துவா கேட்டார்கள். எனவே ஒவ்வொரு பெண்களும் இந்த காலகட்டத்திலே நீங்களும் துவா செய்து கொள்ளுங்கள். இஸ்லாம் உண்மையானது, இஸ்லாம் அறிந்து போகாது, இஸ்லாம் ஒரு நாள் சோதிக்கப்பட்டாலும் இஸ்லாம் வெல்லும் என்பதனை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது, தளர்ந்துவிடக்கூடாது சகோதரர்களே. எனவே என் இஸ்லாமிய நெஞ்சங்களே, எல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மாற்று மத சகோதரர்களும், எந்த முஸ்லீமாவது உங்களுடைய கலாச்சாரத்திலே கை வைக்க மாட்டான். எந்த முஸ்லீமாவது அல்லாஹ் நபி அவர்கள் கோயிலை உடைங்கள், பஞ்சலை உடைங்கள் என்று எந்த ஒரு இடத்திலையும் கூட இஸ்லாம் சொல்லவில்லை. அவ்வாறு செய்வதை தடுத்திருக்கிறது இஸ்லாம். இன்னொரு மதங்களை இன்னொருவன் அறியாமை செய்வதை இஸ்லாம் ரொம்பவும் மன்னிப்பு கொடுத்திருக்கிறது. நபி அவர்கள் பள்ளிவாசலுக்கு இருக்கும் போதும் ஒரு தெரியாத ஒரு மனிதர் வந்து சிறுநீர் கழிக்கிறார். சாபாக்கெல்லாம் பள்ளிக்குள்ளே சிறுநீர் கழித்தால் எவ்வளவு கோபம் பெறும். ஆத்திரப்பட்டார்கள். நபி சொன்னார்கள், தாவூ அவரை விட்டு விடுங்கள், தெரியாமல் செய்கின்றான், அறியாமல் செய்கின்றார், அவர் சிறுநீர் கழித்து முடியட்டும். சிறுநீர் கழித்து முடிந்தவுடனே ஒரு ஆசான் எவ்வாறு தரத்தை கொடுக்க வேண்டும் என்பதை படித்துக் கொடுத்தார்கள். இருப்பாட்டி அவர்களை அரவணைத்து, இது பள்ளி தொழுமூடம், சிறுநீர் கழிப்பதற்கு இடம் அல்ல என்று அன்பான முறையிலே சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம் காட்டும் புத்திமதிகள். அநீதி செய்தவர்களையும் அழைத்து இருப்பாட்டி, தவறு செய்தவர்களையும் பாவம் புரியவர்களையும் இருப்பாட்டி, அழகான முறையிலே பஷ்ஷிரு வலா துஅஸ்ஸிரு, யஸ்ஸிரு வலா துநஸ்ஸிரு,
நன்மாரையும் கூறுங்கள். அவர்கள் இஸ்லாத்தை புரியாத காலத்தில் நம்பாக பேசுகின்றார்கள். இஸ்லாம் யாரையும் தணைகின்ற ஒரு மார்க்கம் அல்ல, இஸ்லாம் யாரையும் அடத்துகின்ற ஒரு மார்க்கம் அல்ல, இஸ்லாம் யாரையும் சத்துகள் சூறையாடுகின்ற ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது அது தனித்துவமானது, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. எனவே நாங்கள் முஸ்லிம்கள் அதனை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவ்வாறு யாராவது தடை விதித்தால் நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்போம். அல்லாஹ் ஒன் மார்க்கத்தை பின்பற்ற தடுக்கிறார்கள். எத்தனை நபிமார்கள் அவர்களுடைய கூட்டங்கள் தடுக்கும் போது நீ உதவி செஞ்சிருக்கிற ரஹ்மானே, நீ இதுக்கு ஒரு முடிவெட்டா என்று நாங்கள் அல்லாஹ்வுடன் கையேந்துவோம். மாற்றமாக பட்சபுரன் துவிட்டலையும் அவரை இவரை ஏசுவதனால் இஸ்லாம் தீர்வு தராது. அவர் அவரை தீண்டுவதனால் அநியாயமான முறையில் அவர்கள் அசிங்கமாக பேசுவதனால் இறை உதவி பெறாது. தொழுங்கள், விக்கிர் செய்வீங்கள், அல்லாவை நெருங்குங்கள். இதன் மூலம் வெற்றி காணலாம் என்பதுதான் இந்த அத்தனை சம்பவத்திலிருந்து. நாங்கள் சம்பவங்களை சொல்லுவது ஜோக்குக்கோ ஜொலிக்கோ நேரத்தை போக்காட்டுவதற்காக அல்ல. நீங்கள் திரும்பி நீங்கள் மூலம் படிப்பினை பெற வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த சம்பவங்களை சொல்லுகிறோம் என்று வல்ல நாகின் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். நான் சகோதரர்களே, நான் ஒரு பொதுவான மனிதன், இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற மனிதன். நாங்கள் பேசுகின்ற பேச்செல்லாம் வானத்துக்கு மேலேயும் பூமிக்கு கீழே தான் பேசுகின்றோம். குதர்த்தம் பேச மாட்டோம், நாங்கள் அரசியல் பேச மாட்டோம், நாங்கள் அலையிலே பேச மாட்டோம், மற்ற மதங்களை சூறையாடி பேச மாட்டோம், அசிங்கப்படுத்தி பேச மாட்டோம். எங்கள் இஸ்லாம் அழகான பண்பான மார்க்கம், அழகா எதிர்த்தவர்களையும் அரவணைக்க சொல்லுகின்ற ஒரு மார்க்கம். அதனாலதான் மாற்று மத சகோதரர்களும் நாங்களும் அவன் அன்பாக நடப்போம், பணிவாக நடப்போம். அவர்களை கொடுத்து நாங்கள் சதக்கா உணவுகளை கொடுத்து அவர்கள் அரவணைத்து நடப்போம். அதன் மூலம்தான் அல்லாஹ் உதவி எங்களுக்கு வரும். வல்ல நாயன் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த நாட்டிலே மத சுதந்திரங்களையும் எல்லா நாட்டையும் ஒற்றுமையாக ஒரு அமைப்பிலே அந்த சுதந்திரங்களை கொடுத்து நல்ல ஒரு அமைப்பிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நாடாக இந்த நாட்டையும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. எல்லா மதங்களிலேயும் எல்லா ஒற்றுமைகளையும் கொடுப்பானாக. எல்லா மதத்தவர்களையும் ஆளுக்கால் மதித்து நடக்கக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹு தாலா இந்த நாட்டை ஒரு முன்மாதிரியான ஒரு ஒரு சிறந்த கண்குளிர்ச்சியான மக்கள் அதிகம் பேர் வந்து இங்கே சுற்றுலா என்ற பெயரிலேயோ அல்லது ஒரு நல்ல அழகான காட்சியில் உள்ள இடமாக மக்கள் வந்து ரசிக்கக்கூடிய இடமாக ஆக்கி வைப்பானாக. ஒரு சிறந்த நேரான வழியுள்ள நாடாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன். வாஹர தௌவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அடுத்த கிழமையும் கூட இன்ஷா அல்லாஹ் இது போன்ற ஒரு சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களை விடைபெறுகின்றான். ஏஹ் நௌஷா யஸ்தானி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவும் தெளிவும் கேட்டீர்கள். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டு எங்களுக்கான மார்க்க விளக்கங்களை வழங்கியிருந்தார்கள் பதுல ஃபஹ்மி அர்பு கல்லூரியின் அதிபர் அஷேக் ஏ எச் நௌஷாத் ஏசானி ஹசரத் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய அன்பான நேயர் நெஞ்சங்கள் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்கள் ஹசரத் அவர்களிடம் முன்வைத்து அவரிடம் மார்க்க விளக்கங்களை பெற்றுக் கொள்ள முடியும். அவருடைய தொலைபேசி இலக்கம் இதுதான் 0787-85-70 என்பது ஹசரத் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம். இதனூடாக அவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய மார்க் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.